அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம். நேயர்களே, நாம் தினமும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியிலே சந்திக்கிறோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால், அந்த மனிதனுக்கு தாய் தந்தை முதலிய பெற்றோர்கள் இருப்பார்கள். அண்ணன் தம்பி என்ற உறவு முறை இருக்கும். மாமன் மைத்துனர் என்ற உறவு முறைகள்லாம் இருக்கும். உடன் பிறந்தவர்கள், உற்றார், உறவினர்கள், அது இல்லாமல் நண்பர்கள் என்று இருப்பார்கள். இந்த நண்பர்கள் என்பவர்களை பெற்றவர்கள் மிகவும் சிறந்தவர்கள். இந்த நண்பர்களில் பல ரகம் உண்டு. எப்படி நாம் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டு நண்பன் ஒருத்தன் உண்டு. சில நண்பர்கள் என்ன செய்வாங்க, அவங்க சொல்கிற கருத்து மட்டும்தான் உயர்ந்ததுன்னு சொல்லி நம்மளை வந்து அடக்கி இருப்பாங்க. எல்லா நண்பர்களும் அந்த தலைமை நண்பருக்கு எல்லாம் அடங்கி இருப்பாங்க. இப்போ நீ சொன்னால் சரிப்பா, நீ தான்பா கேப்டன், நீ தான்பா தலைவர், நீ சொன்னால் சரிப்பாடும். நண்பர்கள்னால் சமமாக இருக்கணுமா இல்லையா? இருந்தாலும் சிலருடைய ஆற்றல், அவருடைய அறிவு, அவர் நம்மை நடத்துகிற முறை, அவர் தலைமை தாங்கக்கூடிய தலைமை தாங்குகிற குணம், அந்த தலைமை பண்பு, இந்த பண்புகள் அளவும் அதிகம் வாய்க்கப்பட்டவர்கள் நண்பர்களில் கொஞ்சம் சிறந்து விளங்குவார்கள், நல்லா இருப்பாங்க. இப்போது உலகத்தில் எவ்வளோதான் நம்ம செல்வம் படைத்திருந்தாலும், எவ்வளோதான் வசதி படைத்திருந்தாலும், நண்பர்கள்னு ஒரு கூட்டம் வேணும். நண்பனே இல்லாதவன் அல்லது நட்பை பெறாதவன் அவன் வந்து வருத்தத்திற்குரியவன், அவன் நம்முடைய அனுதாபத்திற்குரியவன், பாவம். அவனை எல்லாரும் என்ன சொல்லுவானே, ஒரு ஒண்டி காக்கா பாடுவோம். காக்கையினுடைய குணம் என்ன? அது கூட்டமாக வாழும் இயல்பையுடையது. மனிதருடைய குணம் என்ன? மனிதர்கள் குழுவாக கூட்டமாகத்தான் வாழ்வார்கள். அப்படி குழுவாக கூட்டமாக வாழக்கூடிய மனிதன் தான் மட்டுமே தனித்து யாரோடும் சேராமல் தனித்து இருந்தால் அவனை வந்து ஒண்டி காக்காயின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எல்லோரோடும் நன்றாக பழகணும், எல்லோரோடும் நட்பை பெற வேண்டும், நல்ல நட்பை பெற வேண்டும். அப்படி நட்பை பெறுவது தான் மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் உயர்ந்தது. நமக்கு நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் யார்கிட்ட போய் பரிமாறிக்க முடியும்? மனைவியிடத்தில் சொல்ல முடியாதவற்றை கூட, மனைவியிடத்தில் சொல்லக்கூடாதவற்றை கூட நண்பரிடத்திலே சொல்ல முடியும். அதான் நண்பன் இடத்திலே எந்த அந்தரங்கமும் கிடையாது. எல்லாம் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரே ஒருவன் நண்பன் தான். எனவே நல்ல நண்பர்களை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். சரி, வள்ளுவர் என்ன சொல்கிறார்னா, நட்புக்கு ஒரு அருமையான இலக்கணத்தை சொல்கிறாரு வள்ளுவர். சில நண்பர்கள் என்ன செய்வாங்கன்னா, நாம் எது செய்தாலும் தலையாட்டிக்கிட்டே ஆதரிச்சுக்கிட்டே போவோம். இப்போது ஒரு நண்பர் சீட்டு ஆடுறான்னு வச்சுக்கோங்க, அந்த நண்பர் என்ன பண்ணுவான்? ஊக்கம் கொடுத்துட்டே போவான். சமயத்தில் பணம் வேணால் கூட கொடுப்பான். என்ன, ஏன் நம்ம நண்பன் சீட்டாடுறான், சரி இன்றைக்கி தான் நிறைய தோத்துட்டான், பணம் இல்லை, கொடுக்கலாம், கடன் கூட வாங்கி கொடுப்பான். இது ஒரு சிறந்த நட்பான். இன்னொரு வகையான நட்பு இருக்குது. நல்லா பழகுவான், எல்லா உதவிகளையும் செய்வான். அவன் தவறு செய்கிற பொழுது, டே நண்பா, நீ பண்ணுறது சரியில்லை, இது சரியில்லை, இது உனக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும், தயவுசெய்து இது வேண்டாம், நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போது நண்பனுக்கு என்ன வரும்? கோபம் வரும். நண்பனுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியவாறே நடக்கக்கூடாது. மனிதன் தவறு செய்யும் பொழுது இடித்து உரைத்து திருத்த வேண்டும். திருவள்ளுவர் சொல்கிறாரு, மன்னன் அரசை ஆளக்கூடிய மன்னன் இருக்கிறான், போல அரசாங்கத்தை ஆளக்கூடிய மன்னன், அவனை இடித்து உரைத்து திருத்தக்கூடியவர்கள் இல்லை என்று சொன்னால் அவன் அழிஞ்சு போயிடுவான்றார். அப்போ நண்பன், நண்பனுடைய விஷயத்தில் தவறு செய்தவரை நண்பனை வந்து நம்ம இடித்துரைத்து திருத்தணும். அதுதான் சிறந்த நட்பு. ஆனால் நிறைய பேர் அதை எதிர்பார்க்குறதில்ல. என்ன எதிர்பார்க்குறனா, தான் செய்கிறதுக்கெல்லாம் தலையாட்டணும், தான் செய்கிறதுக்கெல்லாம் என்ன நண்பா நான் சொல்கிறேன், நீ வந்து நீ கேட்க மாட்டேன்றியே, இதுதான்பா சரியானது என்று தான் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் நண்பர்கள் ஆதரிக்க வேண்டும் என்று சிலர் எதிர்பார்ப்பார்கள். அது தப்பு. அப்போ நட்புலேயே கூட எப்படிப்பட்ட நட்பு சிறந்தது என்றார் வள்ளுவர், நீ தவறு செய்கிற பொழுது உன்னை இடித்துரைத்து திருத்துகிறதோன்னா சிறந்த நட்பு. சும்மா அப்படியே பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே கலகலன்னு இருக்கிறது நட்பு அல்ல. சில பேர் என்ன பண்ணுவான், பார்த்த உடனே அப்படியே ஆஹான்னு சிரிப்பான், சந்தோஷப்படுவான், தேநீர் சாப்பிடுவான், இனிப்பு சாப்பிடுவான், அப்புறம் கடையில் போய் நல்லா பிரியாணி சாப்பிடுவான், நல்லா சாப்பிடுவான். சில பேர் தண்ணி கூட சாப்பிடுவாங்க நண்பர்கள் சேர்ந்து, சில பேர் சீட்டு விளையாடுவாங்க, அப்படியே சந்தோஷமாக கல கல கலகலன்னு. கல்யாணம்னா சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டியதில்லை. திருமணத்துக்கு முதல் நாளே நண்பர்களுக்கு தனியாக பார்ட்டி கொடுக்கணும். இப்படி போகுதுங்க நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம். என்ன பண்ணுவீங்க நீங்கள்?
அதான் நண்பன் என்ன நண்பா நீ ஒரு இது கூட விருந்து கூட கொடுக்கலையே நீ ஒரு மது விருந்து கூட கொடுக்கலையப்பா என்ன பாணி என்றாலும் நண்பர்கள் நம்ம அங்கலாய்ப்பாங்க நண்பர்களுக்குன்னு சரக்கு தனியாக வாங்கி வைக்கப்பட்டிருக்கோம். இப்போ இதெல்லாம் சிறந்த நட்புக்கு உதாரணம் அல்ல. திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப கராரானவர் திருவள்ளுவர், நட்பு வேணும்னு சொல்கிறாரு. எப்பா ஒருத்தன் முகத்தை ஒருத்தன் பார்த்து முகம் மலர்ச்சி அடையும்படி சிரித்து பேசி மகிழ்வது அல்லப்பா நட்பு. இப்போது இவர் இருந்தார் கோப்பிரஞ்சோழன் ஒரு அரசன் இருந்தான், சோழ மன்னன். பிசுராந்தையார்னு ஒரு புலவர் இருந்தார். ரெண்டு பேரும் மிகச்சிறந்த நண்பர்கள். ஒருவரை ஒருவர் சந்திக்காமலேயே தங்களுடைய நட்பை வளர்த்து கொண்டார்கள். இந்த கோப்பெருஞ்சோழனுடைய மகன்கள் பதவிக்கு ஆசைப்பட்டு அப்பங்கிட்டே சண்டை கொண்டாங்க. இந்த சண்டையில் அவர் மனம் வெறுத்து போய் என்னடா பதவிக்காக என்னையே இந்த பசங்க எதுக்குறாங்களே என்று மனம் நொந்து அந்த காலத்தில் முதுகிலே புண்பட்டால் வடக்கு பக்கம் திரும்பி உண்ணாவிரதம் இருந்து செத்து போயிடுவாங்க. ஏன்னா தன்மானம் மிக்கவர்கள். மார்பிலே புண்பட்டால் அது வீரமரணம், முதுகிலே புண்பட்டால் அது கோழைத்தனம். எனவே முதுகில் புண்பட்டால் அவர்கள் வடக்கே இருந்து உண்ணா நோன்பிருந்து உயிரை விட்டு விடுவார்கள். இவருக்கு அவமானமாக போயிடுச்சு. எப்படி முதுகில் புண்பட்டவன் அவமானப்படுறானோ அதுபோல் தன்னுடைய மகன்களிடத்திலே அவமானப்பட்டு போய்விட்டார் இந்த கோப்பெருஞ்சோழன். எனவே அவமானமடைந்த கோப்பெருஞ்சோழன் வடக்கு நோக்கி ஒரு பந்தல் போட்டு அந்த பந்தலிலேயே அமர்ந்து அவர் உண்ணாவிரதம் இருந்தார். அப்போ கூட அவருக்காக அவருடைய சில பேர் அமைச்சர்கள் சில அவரை நேசிக்கூடிய நண்பர்கள் எல்லாம் இருந்தாங்க. ஏங்க உங்களுடைய மிகச்சிறந்த நண்பர் பிசுராந்தியார், உங்கள் நீங்கள் இவ்வளோ நல்லா இருக்கும்போது நீங்கள் நல்லா நண்பராக இருந்தார், இப்போ உங்களுக்கு துன்பமடையும் போது உங்கள் பக்கத்தில் இல்லைங்களே அவன் நண்பர். துன்பமடையும் போது பக்கத்தில் இருக்கணுமா இல்லையா நன் சிறந்த நண்பன்? வருவார். அவர் எப்பொழுது வருவாரோ அப்பொழுது வருவார். இப்போ வரலன்னா அவர் எப்போ வருவார்ன்றான் பக்கத்தில் இருக்கிறவன். இப்போ இல்லை பாருங்கள் அவர் வருகிறாரா இல்லையா என்று. கடைசியில் தன்னுடைய நண்பர் சோழ மன்னன் வடக்கே இருக்கும் திசையை நோக்கி வருகிறார். அதற்குள்ளே அவர் இறந்து விடுகிறார். இவரும் உண்ணாவிரதம் இருந்து இருக்கிறார் நண்பருக்காக. இதுதான் நட்பு. சும்மா அப்படியே விருந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக சிரித்து பேசி மகிழ்வது அல்ல நட்பு. முகம் நகை நட்பது நட்பன்று. முகம் நகை, முகத்தில் மலர்ச்சி தோன்ற, முகத்தில் மகிழ்ச்சி தோன்ற, முகம் மலர்ந்து மகிழ்ச்சி அடைந்து சிரித்த முகத்தோடு நட்பு கொள்வது நட்பு அல்ல. பின்ன எதுங்க நட்பு? முகம் நகை நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகம் நகை நட்பது. பிசுராந்தையாரும் கோப்பெருஞ்சோழனும் முகத்தை பார்த்து சிரித்து மகிழ்ச்சி கொண்ட நட்பு மட்டும் அல்ல அது. அகம் நகை, தன்னுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி கொள்ளுமாறு கொள்ளக்கூடிய நட்பு. அது எப்படி வெளிப்படுத்தினார்? அவருக்காக உயிரை கொடுத்து வெளிப்படுத்தினார். யார்? பிசுராந்தையார் சோழ மன்னனுக்காக உயிரை கொடுத்து தன்னுடைய நட்பை நிரூபித்தார். அப்போ முகம் நகை நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகம் நகை நட்பது நட்பு. உள்ளத்திலே நட்பு கொள்வேன். முகத்தில் மட்டுமே போய் சில பேர் இது உதட்டில் உறவு படுல பகாணுவோம். உதட்டில் அப்படியே பேசும்போது அப்படியே சிரிப்போம், அப்படியே மகிழ்ச்சியாக பேசுவோம். ஆனால் பல்லு அது பக்கத்தில் இருக்கிற பல்லுலேயே பகை அப்படின்னா உள்ளத்துக்குள்ளே பகையை வச்சுருப்பாங்கன்னு அர்த்தம். உதட்டில் உறவு பல்லில் பகை இருக்கக்கூடாது. உதட்டில் உறவாக இருக்கிறத விட உள்ளத்தில் உறவு அதிகமாக இருக்கணும். அதான் முக நகை நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகம் நகை நட்பது நட்பு. அப்போது உள்ளத்துக்குள்ள தன்னுடைய நட்பை காட்டுகிறாள். எப்படி? பிசுராந்தையார் சோழமன் இடத்திலே கொள்ள நட்பை போல அவர் சிரித்து பேசி மகிழ்கிற காலம் குறைவு. ஆனால் தன்னுடைய உண்மையான நண்பனுக்கு கடைசி காலத்தில் இறக்கும் தருவாயிலே அவரை தேடி வந்து அவருக்காக உயிரை கொடுத்தார். அதுதான் சிறந்த நட்பு. என்ன அழகாக திருவள்ளுவர் சொல்கிறார் பாருங்கள், முகம் நகை நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகம் நகை நட்பது நட்பு. அகம்னா உள்ளம், நகை என்றால் மக சிரிப்பது, அதாவது மகிழ்ச்சி கொள்வது, மகிழ்ச்சி கொண்டு மலர்வது. முகம் மலர்வது, அகம் மலர்வது, உள்ளம் மலர்வது. முகத்தில் சிரிப்பு காட்டுறது மட்டும் நட்பல்ல, அது உள்ளத்தில் இருக்க வேண்டும். உள்ளம் மலர வேண்டும், உள்ளம் சிரிக்க வேண்டும். உள்ளம் மலருமாறு, உள்ளம் மகிழ்ச்சியடையுமாறு, உள்ளம் சிரிக்குமாறு நட்பை வெளிப்படுத்த வேண்டும். எப்போ வெளிப்படுத்தும்? வாய்ப்பு கிடைக்கும் போது வெளிப்படுத்தும். அவருக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது, அவருக்கு ஒரு இடர் ஏற்படும் பொழுது நாம் அதை வெளிப்படுத்த வேண்டும். இப்போ மீண்டும் குரலை பார்ப்போமா? முகம் நகை நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகம் நகை நட்பது நட்பு. என் அருமை
தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, நாளை மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.